கர்நாடகா மாவட்டம் சேலமால் வெற்றி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9வது வகுப்பு படிக்கிறேன். நான் பேசிக்கொண்டிருக்கும் தலைப்பு சங்க இலக்கியத்தின் நவீன இலக்கியம். வரலாற்று ரீதியாக பார்த்தால் சங்க இலக்கியங்களையும் நவீன இலக்கியங்களையும் மிக எளிதாக பிரிக்கலாம். சங்க இலக்கியம் அரசர்கள் நோக்கியும் சான்றோர்கள் நோக்கியும் பேசுகிறது. நவீன இலக்கியம் மக்களை நோக்கி பேசுகிறது. சங்க இலக்கியம் இலத்துவ பிரவ காலகட்டத்தைச் சேர்ந்தது. நவீன இலக்கியம் ஜனநாயக காலகட்டத்தைச் சேர்ந்தது. ஜனநாயகமே நவீன இலக்கியத்தை உருவாக்குகிறது. முந்தைய காலகட்டத்தில் உள்ள கவிராயருக்கும் பாரதிக்கும் இடையே இருந்த வேறுபாட்டை கவனித்தாலே இது புரியும். கவிராயருக்கு எந்த ஒரு ஆட்சியும் இல்லை. அவர் மக்களிடம் எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. அவரது கடமை மன்னரிடம் மட்டுமே. ஆனால் பாரதிக்கு அரசியல் இருந்தது. அவன் ஒரு புரட்சியாளன், கிளர்ச்சியாளன். இனி ஒரு விதி செய்வோம் என்று அறைத்துவால் விடுகிறான். நவீன இலக்கியத்தின் வடிவங்கள் அனைத்தும் நிகழ்காலத்தில் இருந்து உருவாகக்கூடியவை. பாரதியும் புதுமை பித்தனும் நவீன இலக்கியங்களில் இடிமூதாதைகள். நாம் வளர வேண்டும் என்றால் சங்க இலக்கியத்தின் ஆதாரமாகிய பண்புகள் நம்முன் உருவாக வேண்டும் என்று கூறி